ஹாய் ஹலோ டிஜிஎஃப், எல்லாம் இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இந்த அவங்க டிஜிஎஃப் நம்ம போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாங்க. நான் எப்படி வெட்ட சொன்னேன், மேலே ஃபுல்லுமே எடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். டிஜிஎஃப் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாத்துக்கும் எடுத்துட்டாங்க, சைடில் மட்டும் நான் வெட்ட சொன்னேன். பார்த்தா அவர் எல்லா பக்கமே வெட்டிட்டார் டிஜிஎஃப். சச்சோ மழை தண்ணி வர வச்சு. அப்புறம் இங்கே தான் எங்கள் சைடில் எல்லாம் எடுக்க சொன்னால் சைடில் பாருங்க, ஒன்றுமே எடுக்கல. நேரத்தில் ட்ரிம் மட்டும் பண்ணியிருக்காரு. அதாவது சரி, நான் வந்து ஒண்டாவே எடுத்தாரு, நல்லாவே தெரியுது. சரி, இந்த கட்டிங் நினைத்தேன் குளிக்கும்போது வெட்டும் போதே எனக்கு பிடிக்கல. சரி, இருந்தாலும் வெட்டிட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த கட்டிங் எப்போ இருக்குன்னு வரைக்கும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிபி இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவைப்புதூர் தாங்க போகிறோம். அதனால் கோவைப்புதூர் போகிறத வந்து பிளாக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் கேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன், அதனால் கன்ஃபார்ம் என்னால் வைக்க முடியல அந்த இடத்துல. கேமரா பிடிக்கலாம், அது 2 கிலோ கேக்குங்கிறனால அது கேக் ஆடாமல் கஸ்டமர் கொடுக்கணுங்க, அதனால தாங்க நான் கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து போகும்போது வீட்டுக்கு நம்ம இங்கே வரும்போது தாங்க நான் பிளாக் பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தாங்க அது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பிளாகே எடுக்க ஆரம்பித்தேன். அதனால தான் சரி ஃபுல்லாக எடுத்துடலாமே என்னை பார்க்கும்போது கரெக்டாக மழையும் பிடிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் யாரும் அதோட மார்க் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து இருக்கிற பெல் ஐக்கான் டா என்ன தட்டி விடுக்காங்க. அப்போ நம்ம போகிற உங்களுக்கு ஒன்று என்ன பேசினா வரும். நம்ம டிஜி ஃபேமிலியில் யாரும் ஜாயின் ஆகலைன்னா மறக்காம ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, பாட்டு கருமன் கட்டிடுச்சு சுத்தமாக. இப்போ நம்ம கோவை புதுக்கு ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டே பிளாக் பண்ணலாம் தாங்க இருந்தேன். அதுக்கு நம்ம கேக் வச்சுருந்தேன், நாங்கள் பிளாக் பண்ணேன். பின்னாடி ஒரு கேக்கு, முன்னாடி பெரிய கேக்குங்க, 2 கிலோ இது. வித்து அதிகமாக இருந்தனால கேமரா ஒரு கையில் பிடிக்க முடியல. அது பிடிக்கிறக்கே இடம் கரெக்டாக இருந்துச்சு. பார்க்குறதுன்னு காத்தடிச்சுட்டு செம்மையாக இருக்குதா, அதனால தான் இங்கே பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வரும்போதே எடுக்கலாம் தான், அதான் சொன்னேங்க கேக் இருக்கிறதுனால தான் பிளாக் பண்ணேன். சரி போகும்போது சரி எடுத்து விடுவோம். தொப்பையை போட்டு பிளாக் பண்ணுறேன். டிஜிஎஃப் ஃபோன் எல்லாமே தண்ணி தாங்க, எல்லாமே தூந்து தூந்து தெரியுது. அந்த சைடு கொஞ்சம் கிளியராக தாங்க மழை தூர்றது வந்துச்சு. கிலோமீட்டருங்க சுந்தராபுரம் வழியாக தாங்க நம்ம போக போகிறோம். இதோ இதில் தாங்க நம்ம ரைட் எடுத்து போகிறோம். ஏற்கனவே மழை வர மாதிரி இருக்குது, ரெயின் கோட் வேறு எடுக்கலைங்க, அதனால் போய் எடுத்துட்டு தான் வரணும். கேமரா பார்த்து லாக் பண்ணுங்கிறதே மறந்துடுறேன். நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்து இங்கே இங்கே மழை தூருதுங்க. ஓகே சார், மிஸ் ஆகிடுச்சு. நான் பேசுகிறேன் கேக் ஒன்று நினைக்கிறேன். உங்களுக்கு விண்டு பிளாஸ்ட் ஒன்றும் ஆகலைங்க அவ்வளோக்கா. இருந்தாலும் உங்களுக்கு கேக் நோட்டீஸாக பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆயிரலாம். கேக்கும் நம்புகிறேன் டீச்சர்.
இப்போ நம்ம இடையார்பாளையம் அங்கே இருக்கோம். இங்கெல்லாம் நல்லாவே வருதுங்கம்மா. போச்சுடாடி கேமராமா உங்களுக்கு ஒரே ஒரு சொல்லிட்டு தானே கரெக்டாக பிளாக் பண்ணியிருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. சரி போகும்போது தான் காமிக்க முடிஞ்சு, போ வரும்போது தான் சரி காமிக்கலாம். இதில் பாருங்களேன் இதுக்குமா பார்த்தீங்களா அந்த காண கடை, அதெல்லாம் ஜல்லிக்கட்டுலாம் போவோங்க. கொம்பு பாருங்க இது தான் ரெடி பண்ணுவாங்க, இதோட கொம்பெல்லாம் ரெடி பண்ணி தான் அனுப்புவாங்க. டிஜேபி ஜல்லிக்கட்டுன்னு வந்து தோன்றதெல்லாம் வேற எல்லாம் வந்தார் தமிழங்கிறது பேர் தான் தோணும் டிஜேபி. சூப்பர் டிஜேபி. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி நல்லாவே நடந்துருச்சு. மழை வரக்கூடாதுன்னு நினச்சா மழையே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன் தெரியுது உங்களுக்கு, ஜூம் பண்ணி காமிச்சா தெரியுது பார்த்தீங்களா. சரிங்க மழை நின்றவொன்னு பிளாக் பண்ணுறேன், எடுத்து விடாமல் இருந்தால் சரி. அண்டே இதையா உள்ளமே மழைங்க, அதனால் பிளாகே பண்ண முடியல. இருந்தாலும் இப்போ எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம், சம்மார் சம்மா யூஸ் பண்ணிட்டு நம்ம சரி இந்த பிளாகே மட்டும் நம்ம போத்தனூரில் அஞ்சு நவம்பர் ரெண்டு போத்தனூர் ஆக்சுவலி நீங்கள் பார்த்து வேறு ஒன்று கட்டிடுச்சுங்க, மழை எல்லா பக்கம் வேறு ஒன்று கட்டிடுச்சு, அதனால் மழையாக மழை தான் ஜெயிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அது சரி மழை நின்றவுடனே ஸ்டாப் பண்ணுறேன், வாய்ப்பு இல்லை நான் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடுவேன். நீ எப்படி பிளாக் எடுக்கிறேன் பார்க்குறேன் மழை வந்துருச்சுங்க. போன பார்த்தா மழை கூட போட்டி போட்டால் நம்மளால் முடியாது, ஏன்னா நல்லா ஹெவி ரெயின் நடக்குங்க, பெரிய மழை தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி மழை நின்றவொடனே எடுக்கலாம் பார்த்தா நிற்காது, சரி தூத்தல் தான் தூறதுன்னு இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி சுந்தரபுரத்தில் நாங்கள் நின்றுருப்பேன் ஹெவி ரெயின்ட்டு, அங்கேருந்து பிளாக்லாம் பார்த்தா அங்கேருந்து பெரிய மழை வந்துருச்சு, இப்போ ஃபுல்லாக தொப்பர தப்பரையே தான் நினச்சிட்டோம். ஆனால் இந்த ரைடு இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே என்ன வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு மழை வரச்சுங்க, மணி பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு, அதனால் சுத்தமாக முடியல. 6 மணி நேரம் 3 மணி நேரமாக இடிக்கலாம் இடிக்கலாம் வாய்ப்பே இல்லைன்றச்சு. அவ்வளோ பெரிய ரைடெலாம் ஒன்றும் போகலைங்க, இங்கே தான் இருந்தாலும் எனக்கு அந்த பிளேஸ்லாம் பிடிக்கும். ஆக்சுவலி லாங் இந்த எங்கள் அப்பா போன்ற வேலையில இருந்தாங்க, இந்த மாதிரி தான் லாங்காக போடுவாங்க, ஜாஸ்டாக போடுவாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் போடுறது வேறு ஜெயிட்டு வாங்குறது வேறு, அதனால தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வேறு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து இருக்கிற பிள்ளைக்குன்னா தட்டி கொடுக்கணும். நம்ம டிஜி ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எப்படியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அடிச்சுக்கோங்க, வியூஸ் நல்லாவே போதுங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட இது, நான் ஒரு நான் இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண வேண்டேன், நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணும்போது என் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று வரும், அதில் 5 ஸ்டார் கொடுத்து உங்களோட ஒப்பீனியனு என்ஜாயபுளாக இல்லை எப்படின்னு நீங்கள் அந்த இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா என் சேனல் நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஒரு ஹெல்ப் பண்ண தெரிஞ்சது நம்ம எப்படா தூக்குறோன்னா எப்போங்க. வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் தாங்க, அவனுக்கு பல்லு வழியாக நல்லா தான் பிளாக்ல வரலன்ட்டான், அதனால நான் இப்போ நான் வந்து பிளாக் பண்ணுறேன். பேச முடியல டிஜியோ பாருங்க தொண்டை கூட கட்டிக்குச்சு, அதனால தான் அவன் பிளாக் பண்ணலைங்க, அவனே சொல்கிறேன் பாருங்க, அதனால தான். அதோட இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்க பிள்ளைக்குன்னு தட்டி எடுப்பாங்க, அதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று என்ன நோட்டிஃபிகேஷன் வரும் டிஜிபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சரி மழை வந்துடும். நான் அதுக்கப்புறம் நானும் பார்த்துட்டே இருந்தேன், லைட்டாக தூத்தல் அங்கே தூறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூத்தலுக்கு இருந்த உடனே மழை கரெக்டாக வந்து ஃபோன் மேலே விழுது. என்ன பண்ணுறது சரி ஃபோன் போனாலும் பரவாயில்ல, இருக்கிறது வந்து ஒரு ஃபோன் தான் பத்திரமா வச்சுக்கணும்டா சொல்லிட்டு எடுத்தேன். சரி நம்ம எல்லாத்தையும் காமிக்கணும் உங்க இருக்காது,
ஏன்னா இந்த பிளாக் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னால் எப்போ எடுக்க முடியுதுன்னு என்னால் தெரியல. அதனால தான் சரி இன்றைக்கே எப்படியா எடுத்துடலாமே தாங்க எடுத்தேன். மழை வந்தாலும் சரின்னு எடுத்தாக்கா ரொம்ப பெரிய மழையாக வந்துருச்சு. அதனால கொஞ்ச நேரம் அங்கேயும் நின்றுட்டோம். அந்த பிளாக் பார்த்துருப்பீங்க, நான் பாதி கட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்ம நஞ்சண்டாபுரம் பாலத்தில் இருந்து போத்தனூர் போடுறதாங்க நான் வந்து மறுபடியும் அங்கேருந்து தான் பிளாக் பண்ணியிருப்பேன். ஃபுல்லுமே மழை வந்துருச்சு. நான் தப்புற தப்புறையும் நினைச்சிட்டேன் டிஜிஎஃப். அதுக்கப்புறம் சரின்னு எப்படியும் நான் பிளாக் எடுத்து சரி என் பண்ணுமேங்கிறதுக்காக ஃபுல்லுமே பண்ணிட்டேன். டிஜிஎஃப் அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, மழை வரும்போது என்ன கண்டென்ட் போடுறது, ஏன்னா அந்த நேரத்தில் மொபைல் எடுத்து போக முடியாது, அதனால எந்த கண்டென்ட் போடுறது நீங்க சொன்னீங்கன்னா அதே போட்டுருவோம் டிஜிஎஃப். அதான் அவனு சொல்ல வரான். வீட்டில இருந்துட்டு எப்படி போட முடியுமோ அதை சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணி. ஆமா டிஜிஎஃப், ஏன்னா மழை வந்தா போனு கண்டமாயிரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்க போன் அப்படியே ப்ரோக்கன் ஆயிரும். அதனால நீங்களே சொல்லுங்க டிஜிஎஃப் எந்த கண்டென்ட் போடலான்ட்டு. அதோட இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அதோட பார்த்தீங்கன்னா இனி இன்னும் நான் போய் அது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே போட வேண்டியது, நேற்றே பிளாகே ஷூட் பண்ணேன். உங்களுக்கு தெரிவிக்கிற வீடியோ வந்து நான் காலையிலேயே போட்டிருப்பேன், அதனால் நான் வந்து போடவே இல்லை டீச்சர். அதோட நான் இன்றைக்கி தான் ஆக்சுவலி வந்து எல்லாமே ஷூட் பண்ணிச்சு. நேற்று பண்ண வேண்டியது எல்லாமே இன்றைக்கி தான் பண்ணிச்சு. இந்த நம்ம போயிட்டு வந்தது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நேற்றே நான் பிளாக் பண்ணிட்டேன் டீச்சர். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து இருக்கிற பிள்ளைங்க டாண்டி தட்டி விடுவாங்க. அப்போ தாங்க நம்ம போகிற விட உங்களுக்கு ஒன்று என்ன நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்குறவங்க எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் டீச்சர். அதோட இன்னொன்று ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும் இந்த ஒரே ஒரு விஷயத்தினால தாங்க. ஏன்னா நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்கன்னா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கனாலே ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இது மாதிரி கேட்கும், ஃபைவ் ஸ்டார். அது எப்படி வரும்னா எனக்கே மறந்துடுச்சு, ஆனால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு சேனலை பார்த்துருந்தேன், அந்த சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கும் கேட்டுச்சு அவங்களோட சேனலை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நான் அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் இப்போ போடுறேன் டிஜிஎஃப். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இதில் வேண்டாம், இது இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகிருக்கு, இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஜிஎஃப். அதேமாதிரி நம்ம ஏதாச்சும் அதாவது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக நாம் என்ன மிஸ்டேக் பண்ணுமோ அதை சொல்லுங்க, அது திருத்திக்கலாங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வேண்டாம் வந்து சரி போதண்டா, இதோட சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிஎஃப் ஃபேமிலியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே டிஜிஎஃப், பாய். சரி பாருங்க.